ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிசி லேர்னர்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிசி குரூப் டூ எக்ஸாமில் வந்து கேட்கப்படக்கூடிய ஒரு பொது அறிவு வினாவிடைகளோட கொஞ்சம் வினாவிடைகள் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலுக்கு வந்து புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சரி, நம்மளுக்கு வந்து மொதல் கொஸ்டின் வந்து எங்கே ஆரம்பிக்கணும்னா, காகிதத்தை வந்து மறுசுழற்சி செஞ்சிங்கன்னா எத்தனை சதவீதம் வந்து திரும்பவும் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 54% வந்து திரும்பவும் யூஸ் பண்ணலாம். இதே வந்து கண்ணாடினா எப்படி மறுசுழற்சி பண்ணலன்னா எத்தனை சதவீதம் வந்து யூஸ் பண்ண முடியும்னா 20% யூஸ் பண்ணலாம். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா ஆஸ்பால்ட் என்பது என்னென்னா சாலைக்கு வந்து யூஸ் பண்ணுற நீலக்கீழ் கலவை தான் ஆஸ்பால்ட். சரி, அடுத்து நாலாவது கொஸ்டின் வந்து மேகத்து மேலே வந்து நம்ம என்னென்ன தோள்கள் வந்து போகணும்னா நம்ம மலைப்பொழிவு ஏற்படுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. உலர்பனி, பொட்டாசியம் அயோடைட், இது போட்டிங்கன்னா செயற்கை மலை வந்து கொண்டு வரதுக்கான வாய்ப்பு. அடுத்து ஐந்தாவது கொஸ்டின் வந்து உப்பு நீரை குடிநீராக்கும் முறையில் வந்து என்ன தத்துவம் தான் பயன்படுத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சவ்வோடு கீழ் பரவல் தத்துவம் வந்து பயன்படுத்துகிறாங்க, அதாவது தலைகீழ் சவ்வோடு பரவல். அடுத்து வந்து ஆறாவது கொஸ்டின், தற்கால கணக்கெடுப்பின்படி வந்து நாட்டில் காணப்படும் ஊருண வகையினங்களின் எண்ணிக்கை எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 400 இருக்குங்க. அடுத்து ஏழாவது கொஸ்டின், தற்கால கணக்கெடுப்பின்படி வந்து நாட்டில் உள்ள இருவாழ்விகள் எண்ணிக்கை வந்து 200. அதே வந்து தற்கால கணக்கெடுப்பின்படி வந்து பூக்கும் தாவரங்கள் எண்ணிக்கை வந்துன்னா 20,000 இருக்குது. இதே பார்த்திங்கன்னா பாலூட்டிகளின் எண்ணிக்கை எவ்வளோன்னா 4,100. இதை வந்து ஒரு டைம் பார்க்கலாம். இப்போ தற்கால கணக்கெடுப்பின்படி வந்து ஊருண வகையின் எண்ணிக்கை எவ்வளோனா 400. இதே வந்து இருவாழ்விகள் எண்ணிக்கை வந்து 200. இதே வந்து பூக்கும் தாவரங்களின் எண்ணிக்கை எத்தனை 20,000. இதே வந்து பாலூட்டிகளின் எண்ணிக்கை எவ்வளோன்னா 4,100. சரி, நம்ம அடுத்த கொஸ்டின் போகலாம். நமது நாட்டின் பொருளாதார சூழ்நிலை மூலம் கிடைக்கும் பொருள்கள் வந்து என்ன உயர்கிறதுனா வன உயிரிகள் வந்து உயர்கிறது. அடுத்து வந்து 11வது கொஸ்டின், களக்காடு வன உயிரி சரணாலயம் வந்து எங்கே இருக்குன்னா திருநெல்வேலி மாவட்டம். இது இந்திரா காந்தி வன உயிரி சரணாலயம்னா மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்குது. அணில்கள் சரணாலயம் எங்கே இருக்குன்னா சிறுவில்லிபுத்தூர் விருதுநகர் மாவட்டத்தில் இருக்குது. சிங்கவால் குரங்கு காணப்படும் சரணாலயத்தின் பெயர் என்னென்னா களக்காடு உயிரி சரணாலயம். அதே 15வது கொஸ்டின் பார்த்திங்கன்னா, மரம் மூஞ்சூறு உயிரினம் வந்து காணப்படும் சரணாலயத்தின் பெயர் என்ன, ஸ்ரீவில்லிபுத்தூர் அணில்கள் சரணாலயத்தில் இருக்குது. இது திருச்சி மாவட்டத்தில் காணப்படும் சரணாலயத்தின் பெயர் என்ன, விராலிமலை சரணாலயம். இது காஞ்சிபுரத்தில் உள்ள சரணாலயத்தின் பெயர் என்ன, வேடந்தங்கள் சரணாலயம். முதுமலை வன உயிரி சரணாலயம் வந்து எங்கே இருக்குன்னா நீலகிரி மாவட்டத்தில் இருக்குது. கடற்பஞ்சு காணப்படும் சரணாலயத்தின் பெயர் என்னென்னா மன்னார் வளைகுடா. அடுத்து மன்னார் வளைகுடா கடல் தேசிய பூங்கா எந்த இடத்தில் அமைந்துள்ளதுன்னா ராமநாதபுரம் மாவட்டம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டம் கடலோர பகுதியில் வந்து அமைஞ்சிருக்கு. இதே முண்டந்துறை வன உயிரி சரணாலயம் வந்து எங்கே அமைஞ்சிருக்குன்னா திருநெல்வேலி மாவட்டம். வல்லநாடு கருப்பு மான் சரணாலயம் வந்து எங்கே அமைந்துள்ளனா தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது. அடுத்து 23வது கொஸ்டின் பார்த்திங்கன்னா, காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள விலங்கியல் பூங்காவின் பெயர் என்ன, அறிஞர் அண்ணா விலங்கியல் பூங்கா. அடுத்தது 24வது கொஸ்டின், முக்குருத்தி தேசிய பூங்கா வந்து அமைந்துள்ள இடம் எதுனா நீலகிரி மலை, நீலகிரி மலையில். அடுத்தது வந்து 25வது கொஸ்டின், புள்ளிமான் அதிகம் காணப்படும் உயிர் சரணாலயம் வந்து எங்கே இருக்குன்னா கோடியக்கரை வன உயிரி சரணாலயம் நாகப்பட்டினத்தில் இருக்குது. அடுத்து 26வது கொஸ்டின், புணுகு பூனை அதிகம் காணப்படும் வன உயிரி சரணாலயம் எதுனா ஆனைமலை வன உயிரி சரணாலயம். அடுத்து பந்திப்பூர் தேசிய பூங்கா எங்கே இருக்குன்னா கர்நாடகாவில் இருக்குது. இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா எங்கே அமைந்துள்ளதுன்னா கார்பெட் தேசிய பூங்கா உத்தராஞ்சலில். அடுத்தது கிர் தேசிய பூங்கா எங்கே இருக்குன்னா குஜராத்தில். கருப்பு மான் அமைந்துள்ள தேசிய பூங்கா வந்து எங்கே இருக்குன்னா கன்ஹா தேசிய பூங்காவில் தான் இருக்குது. இதை வந்து இன்னொரு டைம் சரணாலயத்தை மூலம் இன்னொரு டைம் பார்க்கலாம். களக்காடு வன உயிரி சரணாலயம்னா திருநெல்வேலி மாவட்டம். இந்திரா காந்தி வன உயிரி சரணாலயம் வன உயிரி சரணாலயம்னா மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்குது. அணில்கள் வன உயிரி சரணாலயம் பார்த்திங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் விருதுநகர் மாவட்டத்தில் இருக்குது. அடுத்தது சிங்கவால் குரங்கு வன உயிரி சரணாலயம் வந்து எங்கே இருக்குன்னா களக்காடு உயிரி சரணாலயத்தில் தான் இருக்குது. அடுத்து மரம் மூஞ்சூறு உயிரினம் வந்து காணப்படும் சரணாலயம் எதுனா ஸ்ரீவில்லிபுத்தூர் அணில்கள் சரணாலயத்தில் தான் இதுவும் இருக்குது. அடுத்தது திருச்சி மாவட்டத்தில் என்ன சரணாலயம், விராலிமலை சரணாலயம். காஞ்சிபுரத்தில் வந்து வேடதாங்கல் சரணாலயம் இருக்குது. அது முதுமலை வனவெளி சரணாலயங்கன்னா நீலகிரியில் இருக்கிறது முதுமலை வனவெளி சரணாலயம். கடற்பஞ்சிலாம் எங்கே இருக்குன்னா மன்னார் வளைகுடா சரணாலயத்தில் தான் இருக்குது. அடுத்து வந்து 20வது கொஸ்டின், மன்னார் வளைகுடா கடல் தேசிய பூங்கா எந்த இடத்துல அமைந்துள்ளதுன்னு ராமநாதபுரத்தில் தான் இந்த மன்னார் வளைகுடா கடல் தேசிய பூங்கா அந்த சரணாலயம் எல்லாமே இருக்குது. அது வந்து எங்கே இருக்குன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் கடலோர பகுதியில் இருக்குது. முண்டந்துறை வனவெளி சரணாலயம் திருநெல்வேலி மாவட்டம். வல்லநாடு கருப்பு மான் சரணாலயம் வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள அந்த சரணாலயத்தோட பேர் என்னென்னா அறிஞர் அண்ணா விலங்கியல் பூங்கா. முக்குருத்தி தேசிய பூங்கா வந்து எங்கே இருக்குன்னா நீலகிரி மலையில். புள்ளிமான் அதிகம் காணப்படும் வனவெறி சரணாலயம் எதுனா கோடிக்கரை வனவெறி சரணாலயம் நாகப்பட்டினத்தில். புணுகு பூனை எத்தையும் அதிகம் காணப்படும் வனவெறி சரணாலயம் எதுனா ஆனைமலை வனவெறி சரணாலயம். பந்திப்பூர் தேசிய பூங்கா எங்கே அமைந்துள்ளனா கர்நாடகா. இந்திய முதல் தேசிய பூங்கா எங்கே அமைந்துள்ளனா கார்பெட் தேசிய பூங்கா உத்தராஞ்சலில். கிர் தேசிய பூங்கா எங்கே இருக்குன்னா குஜராத்தில். கருப்புமான் அமைந்துள்ள தேசிய பூங்கா எங்கே அமைந்துள்ளதுன்னா கன்ஹா தேசிய பூங்கா. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.
எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து டெய்லி அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். நன்றி.